இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கோவை கலெக்டர் அலுவலகத்தில் சிறுதானிய உணவு திருவிழாவை அமைச்சர் முத்துசாமி துவக்கி வைத்தார். சிறுதானியம் தொடர்பாக அமைக்கப்பட்டிருந்த 16 அரங்குகளை பார்வையிட்டு உணவு வகைகளை ருசி பார்த்தார். 2023 ஆண்டை ஐநா சபை சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அநேகமாக இது சர்வதேச ஆண்டாக அறிவித்திருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிறுதானியத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதிலே எப்பொழுதுமே பல பேர் முன்னெடுத்து செய்கிறார்கள் என்பதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் இந்த ஆண்டினுடைய ஒரு தனி சிறப்பை ஒட்டி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய சார்பாக மற்ற அனைத்து துறைகளையுமே இதில் பங்கேற்கிற வகையிலேயும் பல கல்லூரிகள் ஸ்கூலில் இருந்து அதே போல் சுய உதவி குழுக்கள் இப்படி பல்வேறு விதமானவர்கள் இதிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். இதிலே ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது முதல் நோக்கமாக இருக்கிறது. காரணம், இந்த சிறுதானியம் என்பது ஒரு மனிதனுடைய உடலிலே பல வகையான நோய்கள் வராமல் தடுப்பதற்கு அதை முறையாக பயன்படுத்தினால் சரியாக இருக்கும் என்பது பல மருத்துவர்கள் கூட இதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதை ஊக்கப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் சிறுதானியத்தை பயிரிடக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பு உதவி செய்ய வேண்டும். டாஸ்மாக் கடையில் கண்டிப்பாக போலி மதுபானங்கள் இருக்கவே இருக்காது, அதை நான் உத்தரவாதமாக சொல்ல முடியும். வெளியில் அந்த மாதிரி ஆயிருந்தால் அதை வந்து காவல்துறை மிகுந்த எச்சரிக்கையோடு கண்காணிப்போடு நடவடிக்கை எடுக்கிறார்கள். போலி மது விற்பனை என்பது அவங்க ரெகுலராக பண்ணிட முடியாது. எங்கோ ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க, அடுத்த நாள் வந்து போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் அதை வந்து தொழிலாக அவங்க பண்ண முடியாது. அதனால் நம்மளை வந்து அது பாதிச்சிடாது.